சுகாதாரத்துறையில் பெருமளவுக்கு பொதுத்துறை மற்றும் தனியார் துறை பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் வலியுறுத்தியுள்ளார். சுகாதார சேவை மாற்றம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு தூண்டுகோல் எனும் கருப்பொருளுடன் இந்திய தொழில் மற்றும் வர்த்தக சபைகளின் கூட்டமைப்பான ஃபிக்கி 16வது ஆண்டு சுகாதார மாநாட்டை புதுதில்லியில் தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் அனைவருக்கும் சுகாதார சேவை வழங்கும் கனவை நனவாக்க பெரும் கூட்டு முயற்சி அவசியம் என்று குறிப்பிட்டார். I will appeal, let us work together, public and private, center and state, citizen and government, for our collective dream of universal healthcare, affordable, accessible, advanced and quality healthcare for all our people. Let's work to make Bharat a choice destination for healthcare. 1990ஆம் ஆண்டு முதல் குழந்தை இறப்பு விகிதம் போன்ற சுகாதார குறியீடுகளை இந்தியா குறிப்பிடத்தக்க மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடையும் வகையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் குடியரசுத் துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் தெரிவித்தாா்.